ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து எல்லாருமே கூகுள் யூஸ் பண்ணுவோம். கூகுள் யூஸ் பண்ணாத ஆள் யாருமே இல்லை. ஏன்னா இப்போத்திய ஆப்பிள் ஐஃபோனுக்கு அடுத்தது இப்போ எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம். ஆண்ட்ராய்டு மொபைலில் எல்லாமே கூகுள் தான். ஸோ அப்படிப்பட்ட கூகுளில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கா இல்லையான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கா இல்லையான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்கள் மொபைல் எடுத்து டேட்டா ஆன் பண்ணிங்க. டேட்டா ஆன் பண்ணிவிட்டு க்ரோமுக்கு போங்க. க்ரோமுக்கு போய் இந்த மாதிரி மை அக்கௌண்ட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும், www.google.com. கூகுள் அக்கௌண்ட் போட்டு அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். மேலே டாப்பில் கோ டு கூகுள் அக்கௌண்ட்னு இருக்கும், அந்த மெனு வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட். கூகுளில் வந்து இது மாதிரி தான் விசிட் ஆகும். நம்ம எப்படி வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்குன்னு எப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கோ அதே மாதிரி கூகுள்லேயும் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இந்த விஷயம் யாராக இருக்குது தெரியுமோ அவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், யாராக இருக்குது தெரியும் தெரியாதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய வந்து அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்குறதுனா, இது வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கீழே வந்து வி கீப் யுவர் அக்கௌண்ட் ப்ரொடெக்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து லாக் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு க்ரீன் டிக் போட்டிருக்கா பார்த்துங்க, எனக்கு போட்டிருக்கு. ஸோ இது வந்து அக்கௌண்ட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இது வந்து சேஃபாக இருக்குது. அப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து க்ரீன் டிக் போடலைன்னா அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்குது, அதான் மீனிங் அதுக்கு. ஸோ அதை வந்து ஃபுல்லாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்தோடனே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து செக்யூரிட்டி வந்து ஓப்பன் ஆகும். செக்யூரிட்டி செக்அப் அப்படின்னு போட்டு இதில் 5 டிக்குமே கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. யுவர் டிவைஸ் வந்து கரெக்டாக சைன் ஆகிருக்கா அப்படின்னு அதில் வந்து க்ரீன் டிக் போட்டிருக்கணும். ஸோ அதை கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. அப்புறம் வந்து ரீசன்ட் செக்யூரிட்டி ஈவெண்ட்டு, நீங்கள் வந்து என்ன ரீசெண்டாக என்னென்ன ஆப்பில் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து சைன் பண்ணிக்கிறேங்க, அப்புறம் வந்து என்னென்ன டிவைஸ் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணுங்கள் அதை பற்றி இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அப்புறம் வந்து 2-step வெரிஃபிகேஷன் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துங்க. என்னடா அப்படி 2-step வெரிஃபிகேஷன் புதுசு புதுசாக சொல்கிறேன், இதெல்லாம் இருக்கா இல்லையா, நீயே கதை என்ன விடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இதெல்லாம் கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ நம்ம வந்து கூகுளில் வந்து எவ்வளோ இருக்குது இது நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் தான், இன்னும் இதை ஃபுல்லாக ஆராய்ஞ்சா இதில் எவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சுங்கன்னா மறக்காமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்காகவே கூகுளில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் போடுறேன். இது வந்து சும்மா லைட்டாக தான் போட்டிருக்கேன், இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ இன்னும் கூகுளில் தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டே நமக்கு தெரியலன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து கூகுளே வந்து ஒரு பிஸ்னஸாக யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் வந்து யூடியூபர்ஸ் எல்லாமே கூகுளில் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் யூஸ் பண்ணுறாங்க யூடியூப்பை வந்து. ஏன்னா கூகுளில் வந்து யூடியூப்பும் ஒரு ஆப் தான், அதுவும் கூகுளோட சம்மந்தப்பட்டு தான். ஸோ அதுவரும் கூகுள் கம்பெனியோட இது தான். அதில் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து கரெக்டாக சேஃபாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து எதனா ஒரு பிரச்சனை இருந்தாவே நம்ம அக்கௌண்ட்டை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வேறு யாருனா ஒரு சின்ன ஹேக்கரு, ஸ்மால் இந்த குட்டி குட்டி ஹேக்கர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெரிய ஹேக்கர் இல்லை, சின்ன சின்ன ஹேக்கர், நான் ஹேக்கர் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அவங்களே கூட உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேக்கர்லாம் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணுறதுக்குன்னு வாய்ப்பு கொடுக்காருங்க, அது உங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி எவ்வளோ தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என் சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்கிப் பண்ணாதுங்க நான் என்னென்ன சொல்ல வரேன்னு. அப்புறம் இதெல்லாம் செக்யூரிட்டி இருக்குது. அப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ்னால் இதில் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து வேறு எதனா ஆப்ஸு செக்யூரிட்டி இல்லாமல் மால்வேர் அப்ளிகேஷன் எதனா இருந்துச்சுன்னா இதில் வந்து காட்டும். எனக்கு இதில் எதுவுமே இல்லை, இந்த சேஃபாக இருக்குது. ஸோ இந்த வந்து க்ரீன் கலர் டிக் காட்டுது. அப்புறம் இவர் சேவ் பாஸ்வேர்ட், நீங்கள் சேவ் பண்ண பாஸ்வேர்டு எந்தெந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் புதுசு புதுசாக ஒரு ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க, அந்த ஆப்பில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருப்பாங்க. அப்படி லாகின் பண்ணும் போது உங்கள் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு எல்லாமே இதில் தான் சேவ் ஆகும், கூகுளோட அக்கௌண்ட்டில் தான். நீங்கள் சேவ் கொடுக்கும்போது கீழே வந்து சேவ் பண்ணலாமா இல்லையான்னு உங்களுக்கே கேட்கும். எதனா ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே பண்ணும் போது கூகுள் வந்து கீழேவே உங்கள் பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணலாமான்னு கேட்கும், நீங்கள் ஓகே கொடுப்பங்க. அந்த சேவ் பண்ணுற எல்லா பாஸ்வேர்டுமே இதில் தான் வந்து சேவ் ஆகும். ஸோ இது வந்து யார் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். இதை பற்றியும் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த 2-step வெரிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து என்னடா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார் யார் நீங்கள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களோ, கூகுளில் யார் யார் முக்கியமாக அக்கௌண்ட்டை வச்சுருக்கங்களோ அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா
டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டாலும் உங்களுக்கு வந்து அலர்ட் மெசேஜ் அண்ட் ஓடிபி எல்லாமே உங்களுக்கு தான் வரும். அதனால் உங்கள் அக்கௌண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹேக் பண்ண முடியாது உங்களோட பர்மிஷன் இல்லாமல். ஸோ நீங்கள் அப்படி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணலைன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து உங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஹேக் பண்ணிடலாம். எப்படி உங்களோட பர்மிஷன் இல்லாமலே உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடலாம், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து ஒரு சில பேர் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போடாமலேயே எவ்வளோ பேர் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து இழந்து அவங்க கஷ்டப்பட்டு போட்ட வீடியோஸ் எல்லாமே வேறு யாரும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ விஷயம்லாம் இருந்திருக்கு, வேணால் நீங்கள் கூட யூடியூப்பில் வந்து செக் பண்ணி பாருங்கள், அவங்களே கூட அதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு நம்மளோட வியூவர்ஸ்க்காக இந்த வீடியோ நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இல்லை, இன்னும் எவ்வளோ பார்க்க போகிறோம், நீங்கள் பேக் வந்துடுங்க. இதை பற்றி இன்னும் ஒவ்வொன்றா தெளிவாக சொல்லணும்னா உங்களுக்கு தெரியலனா ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக டிக் ஆகலையோ ஸோ அந்த ஆப்ஷன் பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அது எப்படி வந்து சேஃபாக செக்யூரிட்டி வந்து ஆன் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ க்ளீனாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து க்ரீன் டிக் ஆகலையோ அது பண்ண தெரியலனா ஸோ கீழே கன்ஃபார்ம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி இல்லை ப்ரோ எனக்கு இந்த மாதிரி க்ரீன் டிக் இல்லை இது எப்படி சால்வ் பண்ணது அப்படின்னு எனக்கு டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து அடுத்தது என்ன நம்ம பார்க்க போனால் பேக் வாங்க. பேக் வந்தோடனே இப்போ வந்து கூகுள் ஹோம் பார்த்துட்டோம், ஹோமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி பார்த்தாச்சு, அப்புறம் வந்து ப்ரைவசி பர்சனலைசேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி இது போதும், இதிலே வந்து ஒரு சிலர் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் ஃபுல்லாக சொல்லலை, இதான் நம்மளை அக்கௌண்ட்டு மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை பற்றி நான் ஃபுல்லாக ஒரு நாள் போடுறேன் வீடியோ, ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து பர்சனல் இன்ஃபோ, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே லேட் ஆகிருக்கும், ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டேட்டா பர்சனலைசேஷன் இதில் வந்து உங்களோட இது எல்லாமே உங்களோட தான், அது மட்டும் இல்லாமல் மை ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து யார் யாருக்கு தெரியாதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கீழே மேலே வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மை ஆக்டிவிட்டினா நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன், அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், இங்கே நீங்கள் வந்து போய் பார்த்துங்க. மை ஆக்டிவிட்டினா நம்ம மொபைல் வாங்கி யூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணமோ இந்த அக்கௌண்ட் மூலிமா அந்த டேட்டா எல்லாமே ஒரு இடத்துல போய் சேவ் ஆகிருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தால் கீழே கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தெரியாதவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மை ஆக்டிவிட்டியில் நம்ம யூஸ் பண்ண எல்லா டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை இருக்கிறது, அப்புறம் நீங்கள் டெலிட் பண்ணுது டெலிட் பண்ணாது எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ உங்கள் ஹிஸ்ட்ரியில் இருந்து நீங்கள் என்னென்ன வீடியோ பார்த்தாங்க வரைக்கும் எல்லாமே க்ளீனாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன், அதை டச் பண்ணி நீங்கள் போய் அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக இன்னும் இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த கூகுளை பற்றி ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியை தரவு பண்ணிடலாம். அப்புறம் கூகுளில் வந்து என்னென்ன ஆப் இருக்குது அதை பற்றியும் போடலான்னு இருக்கேன். கூகுளில் உங்களுக்கு என்னென்ன ஆப் தெரியும் அதை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து வேறு என்ன வீடியோஸ் என்ன வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் யாரும் யூஸ் பண்ணுறதுல அதை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாமல் யாருமே இருக்கிறதில்ல. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கேமிங் வீடியோ போடலான்னு இருக்கேன், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கேம் வீடியோ போடலாமா போடக்கூடாதா அப்படி இப்படின்னு நீங்கள் எதனா கமெண்ட் பண்ணாதான் அதை பற்றி எதனா உங்களுக்கு போடலாமா போடக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ எல்லாருமே கேம் வீடியோ போடலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ கேம் தான் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ பார்த்துட்ருக்காங்க, விளையாட்டுருக்காங்க. ஸோ கேம் வீடியோ போடலாமா போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதெல்லாம் விடைபெறுத்து உங்கள் ஜெயராமன், ட்ரெனி டெக் தமிழ். பாய், வாழ்க தமிழ், வாழ்க அறிவியல்.